வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம இந்திய அணியின் ஐசிசி முதல் உலகக்கோப்பை ஆட்டத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியை 318 ரன்களில் தோற்கடித்து இந்தியா அபார வெற்றி அடைஞ்சது மூலயமா இதுவரைக்கும் 150 வருட கிரிக்கெட் வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான சாதனையை இப்போது இந்தியா நிகழ்த்தியிருக்கு. அதாவது இத்தனை வருட கிரிக்கெட் வரலாற்றில் வெளிநாடுகளில் அதிக வெற்றிகளை குவித்த, அதாவது 12 ஆட்டங்களில் விராட் கோலி, வெளிநாடுகளில் அதிக வெற்றிகளை குவித்த கேப்டன் அப்படிங்கிற பெருமையை இப்போ அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி இப்போ 47 டெஸ்ட் ஆட்டங்களில் 27 ஆட்டங்கள் வெற்றி பெற்று டெஸ்ட் போட்டிக்காக அதிக வெற்றிகளை குவித்த முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற பெருமையையும் விராட் கோலி இப்போ செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி சர்வதேச போட்டிகளில் இதுவரைக்கும் 100 அதிகமான வெற்றிகளை குவித்த முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற அந்தஸ்தையும் விராட் கோலி இப்போ படைச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழிச்சு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட வந்த அஜிங்கே ரஹானே 4வது ஆர்டரில் களம் இறங்கி கடந்த சில வருடங்களில் 9 செஞ்சுரிகள் அடித்த முதல் இந்திய பிளேயர் அப்படிங்கிற சாதனையை ரஹானே செஞ்சு ஆட்டநாயகன் விருதையும் அவர் வாங்கியிருக்காரு. இது எல்லாத்த விட முக்கியமாக, கிட்டத்தட்ட 150 வருட இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் விராட் கோலி டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணிக்காக அதிக ரெக்கார்டுகளை புரிஞ்ச ஒரே கேப்டன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அதிக நாட்களாக நம்ம இந்திய அணியை ஐசிசி தர வரிசையல் பட்டியலில் முதல் இடத்துல வச்சிருந்த ஒரே கேப்டன் அப்படிங்கிற சாதனையும் விராட் கோலி இப்போது செஞ்சுருக்காரு. சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், கடந்த பல வருடங்களாக இந்திய அணியின் டெஸ்ட் அணிக்காக பல கேப்டன்கள் வந்து போயிருந்தாலும் இந்தியாவின் முதல் கேப்டனாக விராட் கோலி அவர் செஞ்சிருக்க இந்த பல சாதனைகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.